தாக்கம் இந்த கோவிட்-19ஓட தாக்கம் நாளுக்கு நாள் உயர்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னொரு 3 மாசத்துல இது ஒரு பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிலைமையில நம்மளோட நிறுவனத்துல நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு இந்த அட்டாக் ஏற்பட்டதுன்னா நாம எப்படி நம்ம நிறுவனத்தை மேற்கொண்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம நிறுவனத்துல 1க்கு மேற்பட்ட 4-5 பேருக்கு மேல இந்த கோவிட் அட்டாக் ஏற்பட்டதுன்னா என்ன விளைவுகள் ஏற்படும், அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? ஆரம்பத்துல இது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்ததுனால அரசாங்க அதிகாரிகள் நம்ம நிறுவனத்தை கொஞ்ச நாள் லாக்டவுன்ல வச்சிருப்பாங்க. அதனால பெரிய பாதிப்பு இருக்காது, ஏன்னா கொஞ்ச நாள்ல வழிகாட்டுதல் புதுசா கொடுத்து ஆடிட் பண்ணி நம்ம கம்பெனியை வந்து அவங்க திறந்துருவாங்க. ஆனா நம்ம நிறுவனத்துல பணிபுரியற நம்ம எம்ப்ளாயிஸோட மனநிலையும் அவங்க குடும்பத்தாரோட மனநிலையும் தான் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம இப்ப வேலை செய்யற இடம் வந்து பாதுகாப்பானதுதானா அப்படின்னு எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தாருக்கும் வந்து ஒரு அடிப்படை பயம் இருந்துட்டே இருக்கு. இது பிசினஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, முதல்ல எம்ப்ளாயிஸோட பெர்ஃபார்மன்ஸ், எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும், முக்கியமா சேல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். இதெல்லாம் முன்னாடி இருந்த நிலைமையோட ரொம்ப கம்மியா மாறிடும். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய லீவ் எடுப்பாங்க, ஆப்சன்டிசம் வந்து அதிகமாகும் நம்ம கம்பெனியில. இது அன்றாட பணிகளை வந்து ரொம்பவே பாதிக்கும். இந்த பய உணர்வுனால நம்ம கிட்ட டாப் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயிஸ் கூட வெளியில வேற வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேசிவ் அட்டாக் மறுபடியும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்படுறதுனால அவங்க கஸ்டமரை சரியா அணுக மாட்டாங்க. அதனால நம்ம கம்பெனியோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப பாதிக்கப்படும், டெலிவரி ஷெட்யூல்ஸும் ரொம்ப பாதிக்கும். ஆனா சரியான திட்டமிடல் மூலமா இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம், மேலும் இதை தவிர்க்கவும் நம்ம செய்யலாம். இது எப்படின்னா, நம்ம எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க குடும்ப உறுப்பினருக்கும் சரியான முறையில அவேர்னஸ் கொடுத்தோம்னா இது சாத்தியப்படும். நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு அவேர்னஸ் செஷன் வைக்கணும். இந்த அவேர்னஸ் கிளாஸ்ல ஏற்கனவே பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை இன்னொரு வாட்டி வலியுறுத்தணும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் புதுசா ஏதாவது வழிமுறைகளை சர்க்குலேட் பண்ணிருந்தாங்கன்னா அதையும் அவங்களுக்கு வந்து விரிவா சொல்லணும். மேலும் நம்ம நெக்லிஜென்ஸ் மூலமா எந்தெந்த தருணத்துல இந்த மாதிரி அட்டாக் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இந்த கிளாஸ்ல அறிவுறுத்துவோம். இது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா நம்ம எம்ப்ளாயிஸோட குடும்ப உறுப்பினர் ஒருத்தரோட போன் நம்பரை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அவங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல அவங்க ஸ்பௌஸோ இப்படி யாரோட ஒருத்தரோட போன் நம்பரோ வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, மாசத்துல ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமைப்போ ஒரு வீடியோ கான்பரன்சிங் மூலமா நம்ம நிறுவனத்துல என்னென்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, எப்படி இந்த நோய் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வராம தடுக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லணும். மேலும் நம்ம எடுத்த தடுப்பு நடவடிக்கைகள்லாம் ஒரு போட்டோ மூலியமாவோ ஒரு சின்ன வீடியோ மூலியமாவோ இந்த கான்பரன்சிங் போது அவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா அது ஒண்ணுமே ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு தெளிவா சொல்லிடணும், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி மீட்டிங் நடக்க போகுது, அதனால உங்க குடும்ப உறுப்பினரோட நீங்க வந்து தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்றது வலியுறுத்தணும். இந்த மாதிரி மீட்டிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல நிறைய ஃப்ரீ ஆப்ஸும் இருக்கு. ஸோ அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். மேலும் இந்த வீடியோ கான்பரன்சிங் வாயிலா அவங்க வீட்லயும் வெளியிலயும் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத அந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப அவங்களுக்கு வலியுறுத்தணும். இந்த மாதிரி செய்யறது மூலமா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயிஸோட குடும்பத்தாருக்கும் நம்ம கம்பெனி மேல ஒரு நல்ல ட்ரஸ்ட் ஏற்படும். இதனால ஊர்ல எல்லா இடத்துலயும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் போதும் நம்ம நிறுவனத்துல அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட ஏற்பட்டதுன்னா அந்த தருணங்கள்ல நம்ம எம்ப்ளாயிஸும் பிளஸ் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் நம்ம நிறுவனத்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு யாராவது இந்த மாதிரி ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்டு அவங்க தனிமைப்படுத்தப்பட்டா, நம்ம ஏற்கனவே அவங்க குடும்ப உறுப்பினர் நம்பர் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது வழியா அவங்கள வாரத்துக்கு 2 முறை நலம் விசாரிச்சு அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுட்டு, மேலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இந்த மாதிரி செய்யறதெல்லாம் மூலமா அவங்க எம்ப்ளாயிஸோட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். எம்ப்ளாயிஸ் நீங்க அக்கறையா பாத்துக்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியும். இதன் மூலமா அவங்க எம்ப்ளாயிஸ் திரும்பி வேலைக்கு வரும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பாதிப்பு அப்படின்றது அறவே இருக்காது. மேலும் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம நிறுவனத்து மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. இது வந்து வருங்கால வாய்ப்புகளை நேர்த்தியா உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். இந்த வழிமுறை மட்டும் இல்லாம உங்களோட எம்ப்ளாயிஸ் 2 பேட்சா பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டைம்ல இந்த பேட்ச்களை வந்து வேலைக்கு அமர்த்தலாம். அதன் மூலியமா எப்பவாவது இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டதுன்னா ஒரு பேட்ச்ல தான் இருக்குமே தவிர இன்னொரு பேட்ச் வந்து உங்களுக்கு பணிக்கு தயார் நிலையில இருக்கும். மேலும் நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆல்டர்னேட் பேட்ச்ல ஒரு பேட்சை வந்து ஹோம் பேஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டதுன்னா உங்க நிறுவனத்தோட பிசினஸ் வந்து பாதிக்கப்படாம இந்த பேட்ச் மூலமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது போல சரியா திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து நல்ல ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நெருக்கடி நிலைமையிலையும் உங்க எம்ப்ளாயிஸ் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்க பிசினஸ் எப்பவுமே சக்சஸா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.